வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். 2021-2020 இந்த ரெண்டு ஆண்டுகளில் பல மிகப்பெரிய பிரபலங்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நம்ம வந்து கொரோனானாலையும் பல்வேறு காரணங்கள்னாலையும் இழந்திருக்கோம். அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வருடம் நம்ம வந்து யாருமே எதிர்பார்க்காத, நம்மளால் தாங்க முடியாத ஒரு மரணம் அப்படின்னா அன்டைம்லி டிமைஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது நம்முடைய கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் அவர்களுடைய மரணம் தான். அது வந்து யாராலையுமே தாங்க முடியலை. அவர் மறைந்த பொழுது மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருந்தார். அவர் ஏன்னா அவர் குழந்தையாகவே அவரை பார்த்துருக்காரு, குழந்தையாக தூக்கி அவரை கொஞ்சியிருக்காரு. ஏன்னா மறைந்த அமரர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் அவர்களோட நெருக்கமான தொடர்புடையவர் நம்மவர் கமல்ஹாசன். அடிக்கடி அவரை மீட் பண்ணியிருக்காரு. டாக்டர் ராஜ்குமார் அவர்களை ஒரு நீண்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அது நம்முடைய சேனலில் கூட அந்த இன்டர்வியூ போட்டிருக்கோம். அது ஒரு புத்தகத்தில் தமிழில் வெளிவந்திருந்தது. அது அந்த இன்டர்வியூ வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம். அதை வந்து காணொலியாக வெளியிட்டிருந்தோம். அது என்ன, அந்த கட்டுரையில் கேட்கப்பட்ட கேள்விகளோ அதை நம்முடைய குரலில் வந்து டோட்டல் இன்டர்வியூ அது ரெண்டு பார்ட்டாக வெளியிட்டிருந்தோம். அதை பார்த்துருக்கிற வாய்ப்பு இருக்குது. பல பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காத ஆட்கள் அதை பாருங்கள். அது ஒன்று. ஏன்னா அந்த மாதிரி அதில் வந்து பல்வேறு கேள்விகள் கேட்டிருப்பார் நம்மவர் அவர்கள் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள்ட்ட. அந்த காலத்தில் எப்படி நீங்கள் மேக்கப்பெல்லாம் இவ்வளோ தூரம் இல்லாத காலத்திலேயே எப்படி நீங்கள் வந்து அதெல்லாம் பயன்படுத்தி இவ்வளோ சிறப்பாக பண்ணிங்க, கெட்டப்லாம் எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணிங்கன்னு அவர்கிட்ட வந்து நிறையா ஆக்டிங்கை பற்றி டிப்ஸு, எப்படி வந்து நீங்கள் பல்வேறு கதைகளை சூஸ் பண்ணிங்க, எப்படி இவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி மேக்கப்பில் ஆரம்பித்து சினிமாவில் உள்ள எல்லா விஷயங்களை பற்றியும் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள்ட்ட கேள்வியாக கேட்டு அந்த பதில் மூலமாக தன்னுடைய சினிமா தொழில்நுட்ப அறிவை தான் வளர்த்து கொண்டிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டியாக அதை இருந்தது. ஏன்னா சீனியர்ஸ்டேந்து நாலேஜ் அக்யூர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து கமல்ஹாசன் ரொம்ப விரும்புவார். அது நடிகர் திலகமாக இருந்தாலும் சரி, டாக்டர் ராஜ்குமாராக இருந்தாலும் சரி, ஹிந்தியில் வந்து அவர் அதே மாதிரி திலீப் குமாராக இருந்தாலும் சரி, அவர்கள்ட்டெல்லாம் அடிக்கடி போய் பார்த்து அவர்களுடைய நாலேஜிலேருந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தன்னையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஸோ அவர் நேற்று விக்ரம் படப்பிடிப்புக்காக அவர் பெங்களூர் போயிருந்தார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவர் வந்து ராஜ்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு போய் புனித் ராஜ்குமார் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய குடும்பத்தாருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவர்களுக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு வந்திருக்காரு. அது சம்பந்தமாக புகைப்படம் எதுவும் வெளியில் வரல. ஆனால் இந்த செய்தி மட்டும் செய்தித்தாள்கள்லையும் நேத்திக்கு வந்து ஆன்லைன்லேயும் அதாவது சோஷியல் நெட்ஒர்க்லேயும் வெளியில் வந்திருக்கு. அதாவது கமல்ஹாசன் அவர்கள் புனித் மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் அவர்களது இல்லத்துக்கு சென்று அவர்களுக்கு இரங்கலும் ஆறுதலும் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்து